சூரரை போற்று அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை தொடர்ந்து ஜெய் பீம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தில் நடிச்சிருந்தாரு சூர்யா. அதை தொடர்ந்து பாண்டியராஜோட இயக்கத்தில் சூர்யா நடித்த எதற்கும் துணிந்தவன் படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்று இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வெற்றிமாறனோட இயக்கத்தில் உருவாகிற வாடிவாசல் படத்துக்கான டெஸ்ட் ஷூட்டிங்லையும் சூர்யா கலந்துக்கிட்டாரு. இதற்கிடையில் பாலாவோட இயக்கத்தில் சூர்யா நடிக்கிற படத்துக்கான படப்பிடிப்பு பூஜையோட சமீபத்தில் தான் தொடங்கினாங்க. 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரிக்கிற இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறாரு. கீர்த்தி செட்டி கதாநாயகியாக நடிக்கிறாங்க. சூர்யா 41 பெயரிடப்பட்டிருக்க இந்த படத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் சமீபத்தில் தான் வெளியிட்டாங்க. இந்நிலையில் மிகப்பெரிய ஹிட் அடித்த சூரரை போற்று படத்தோட இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கத்தில் புதிய படம் ஒன்றிலையும் சூர்யா நடிக்க இருப்பதா சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா தகவல்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கு. கடந்த 2020 ஓடிடியில் ரிலீஸ் ஆன சூரரை போற்று இந்தியாவில் முதல் பட்ஜெட் விமான பயணத்தை உருவாக்கின ஜிஆர் கோபிநாத்தோட வாழ்க்கை வரலாற்றை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த படத்தை சுதா கொங்காரா இயக்கி இருந்தாங்க. இந்நிலையில் சமீபத்தில் பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாங்க சுதா கொங்காரா. அந்த பேட்டியில் சூர்யா கூட மறுபடியும் இணைய இருப்பதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது தொடர்பாக அவங்க பேசும்போது, சிம்புவுக்கு நான் கதை சொன்னதாகவும் அஜித்துக்கு நான் கதை சொன்னதாகவும் வெளியான தகவலை நானே படிச்சுட்டு ஆச்சரியப்பட்டேன். இது எதுவுமே உண்மை கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் சூர்யா கூட சேர்ந்து இன்னொரு படத்தை இயக்க இருக்கிறது உண்மைதான். அந்த படம் என்னை ரொம்பவே பாதித்த ஒரு சம்பவத்தோட அடிப்படையிலான கதை அம்சம். ஆனால் அந்த படம் ஒரு வாழ்க்கை வரலாற்று படம் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தான் KGF 2 படத்தை தயாரித்த ஹொம்பளை ஃபிலிம்ஸ் நிறுவனத்தோட பேனரில் சுதா கொங்காரா புதிய படம் இயக்க இருக்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டாங்க. ஒருவேளை அந்த படத்தில் சூர்யா தான் கதாநாயகனோ?